நெட் எக்ஸாம் ஹேஸ் பிகம் மேண்டேட்ரி ரீசென்ட்லி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் பிஃபோர் தட், யூஜிசி நெட் பத்தின சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யூஜிசி நெட் ஆஸ் யூ நோ, இது ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் யூஜிசி தான் 2018 வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ் பீன் டேக்கன் அப் பை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும், ஜூன் செஷன் ஒன்ஸ் அண்ட் டிசம்பர் செஷன்ஸ் ஒன் நடக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக தான், அதாவது சிபிடி மோட்ல தான் எக்ஸாம் வந்து நடத்துறாங்க. இந்த எக்ஸாம்ல மொத்தமாக ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கும், பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ. பேப்பர் ஒன் அப்படின்றது எல்லாருக்குமான காமன் பேப்பர். இது என்ன சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க இந்த பேப்பர் எழுதி தான் ஆகணும். இட் இஸ் காமன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். வேற பேப்பர் டூ எடுத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பேப்பர். டோட்டலி 83 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ நீங்க என்ன சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களோ அந்த சப்ஜெக்ட் சேர்ந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு பேப்பர் டூல வந்து வரும். மொத்தமா 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும், 3 hours. இன் பிட்வீன் பிரேக் எதுவும் இருக்காது. பேப்பர் ஒன்ல 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கு 200 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ். வேற பேப்பர் டூல மொத்தமா 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கு 200 மார்க்ஸ், டோட்டலா 200 மார்க்ஸ். மொத்தமா சேர்த்து பார்க்கும்பொழுது மொத்தமா 300 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. அண்ட் தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். டில் நோ நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் என்டிஏ தரப்புல இருந்து இல்ல. அண்ட் வென் இட் கம்ஸ் டு த எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம், நீங்க வந்து எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில மினிமமா 55% வந்து மார்க்ஸ் நீங்க வாங்கியிருக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி இபிடபிள்யூடி ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்க 50% மார்க்ஸ் வந்து பிஜில வாங்கியிருந்தீங்கன்னா போதும். Whereas, in terms of age eligibility, அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஆனால் JRF, அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மட்டும் ஏஜ் லிமிட் வந்து இருக்கும், 30 years வந்து ஏஜ் லிமிட்டு. இதுலேயுமே சில கேட்டகரிஸை சேர்ந்த பீப்புளுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், அது உங்கள் ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி விமன், நீங்கள் என்ன கேட்டகரியை சேர்ந்த விமனாக இருந்தாலும் ஃபீமேல்ஸ்க்கு அப் டு 5 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்க 35 years வரைக்கும் JRF வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபார் அதர் கேட்டகரிஸ் ஆல்சோ தேர் இஸ் அ பிட் ஆஃப் ரிலாக்ஸேஷன், அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமோட மெயின் பர்பஸ் என்ன, எதுக்காக யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா 2 different பர்பசஸ்க்காக 2024 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டது. அதாவது ஒரு காலேஜ்ல இல்லைன்னா யூனிவர்சிட்டியில இந்தியாவில நீங்க எங்க வேணாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பர்பஸா இருந்துச்சு. செகண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, பிஹெச்டி பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து வழங்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாமாவும் நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஜூன் 2024 செஷன், அதாவது 2024-25 அகடமிக் இயர்ல இருந்து ஒன் மோர் நியூ பர்பஸ் ஹேஸ் பீன் ஆடட் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியாவில எந்த ஒரு யூனிவர்சிட்டியில இல்ல காலேஜ்ல பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். யூஜிசி நெட்ல நீங்க அவ்வளவு ஸ்கோர் வாங்கிருக்கீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து டிசைட் ஆகும். ஸோ மொத்தமா பார்க்கும்பொழுது 3 different கேட்டகரிஸ் வந்து இப்ப யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு கீழே வந்து இருக்கு. முதல் கேட்டகரி வந்து நீங்க JRF அப்ளை பண்றீங்க இல்லையா, முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் யூ ஆர் குவாலிஃபைட் நீங்க JRF-க்கும் நீ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்க JRF-க்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன்ஸ் போட்டிங்கன்னா தான் JRF வந்து ஃபெலோஷிப் வாங்க முடியும். ஸோ ஆல் த 3 கேட்டகரிஸ் யூ பிகம் எலிஜிபிள். வேற கேட்டகரி 2 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டிக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்க கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரிக்கான மார்க் வந்து நீங்க வாங்கி இந்த எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் கட் ஆஃப் நம்மளுக்கு கேட்டகரி 1 இருக்கும், அதை விட கொஞ்சம் கட் ஆஃப் கேட்டகரி 2 வந்து கம்மியா இருக்கும், அதை விட நம்மளுக்கு கட் ஆஃப் கேட்டகரி 3 வந்து கம்மியா இருக்கும். ஸோ இப்ப கேட்டகரி 2 எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கோ அந்த கட் ஆஃப் நீங்க எக்ஸாம் எழுதி வாங்கிருக்கீங்க அப்படின்னா யூ பிகம் எலிஜிபிள் டு ஒர்க் அஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் எல்ஸ் நீங்க வந்து பிஹெச்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே ஸ்கோரை வச்சு. வேற தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் புது கேட்டகரி. பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்காக மட்டுமே அப்ளை பண்ணி நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கும் ஒரு அகைன் ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டி மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கோ அல்லது JRF-ஆ வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கிறதுக்கோ சாரி ஃபண்ட்ஸ் இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேர்ட் கேட்டகரி. அண்ட் இதை எதுக்கு மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி 2024 ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஹெச்டி அட்மிஷன்ஸ் வந்து நீங்க எடுக்கணும், வித்தவுட் JRF நீங்க பிஹெச்டி அட்மிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் அவங்களுக்குன்னு தனியா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருப்பாங்க, பிஹெச்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் நீங்க தனித்தனியா எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மேபி ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கலனா திரும்ப இன்னொரு யூனிவர்சிட்டியில போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எழுத வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி ஹெக்டிக், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெக்டிக்கான
விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நேஷனல் லெவலில் வைக்கப்படுற யூஜிசி நெட் எக்ஸாம்லேயே இது ஒன் ஆஃப் த கேட்டகரிஸாக வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அப்கமிங் 2024-25 அகடமிக் இயர் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இட் ஹாஸ் பிகம் மேண்டேட்ரி. இந்த செஷன்லேருந்து பிஹெச்டி அட்மிஷன்ஸ் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்றத மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 மூலமா நீங்க பாஸ் பண்ணி பிஹெச்டி வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு ஸ்கோர் வந்து நெட் எக்ஸாம்ல வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு 70% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. பிளஸ் நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க ஜேஆர்எஃப்ஏ பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு வைவ வாய்ஸ் அல்லது வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். லைக் உங்களோட கான்செப்ட் நோட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்க, நீங்க என்ன பிஹெச்டி பண்ண போறீங்க அப்படின்றத பேனல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதுக்கு 30% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்குறீங்களோ, மேபி 10 or 15 பீப்பிள் ஆர் அட்டெண்டிங் த இன்டர்வியூ வித் யூ அப்படின்னா அதுல இருக்கிற ஸ்கோர்ஸை பொறுத்து உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. வேற கேட்டகரி 1 சேர்ந்த பீப்பிள், அதாவது ஜேஆர்எஃப் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிட்டீங்க அதை வச்சுட்டு பிஹெச்டி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 70-30 கேட்டகரி வந்து இருக்காது, இந்த செக்ரிகேஷன் வந்து இருக்காது. உங்களுக்கு ஃபுல்லாவே இன்டர்வியூ பேஸ்டா தான் அட்மிஷன்ஸ் வந்து. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது, பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்காக கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 ல இருக்கிறவங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க பாஸ் பண்ண 1 வருஷத்துக்குள்ள பிஹெச்டி ஜாயின் பண்ணணும். நீங்க 1 வருஷம் தாண்டி நான் அதுக்கப்புறமா பிஹெச்டி ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு போனீங்கன்னா யுவர் சர்டிபிகேட் வில் நாட் பி வேலிட். ஸோ இப்ப நீங்க எக்ஸாம் ஜூன் 2024 எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பை செப்டம்பர் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 2025 நீங்க உங்களோட பிஹெச்டி ஜாயின் பண்ணிடணும். ஆர்எல்ஸ் நீங்க திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் பிஹெச்டி ஜாயின் பண்ண முடியும். பட் இதுவே ஜேஆர்எஃப் வாங்கின ஒரு கேண்டிடேட்க்கு 4 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட லெட்டருக்கு வேலிடிட்டி இருக்கும். அதாவது 2024 செப்டம்பர்ல ஒருத்தவங்க பாஸ் பண்றாங்கன்னா அப் டு 2028 செப்டம்பர் வரைக்கும் தே கேன் ஜாயின். அதுக்கப்புறம் அகைன் அவங்களும் அதுக்கப்புறம் டிலே பண்ணிட்டாங்கன்னா திரும்ப ஜேஆர்எஃப் எழுதி பாஸ் பண்ணி தான் ஆகணும். பட் 4 இயர்ஸ்க்குள்ள அவங்க பிஹெச்டி வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிடணும். ஆனா ஒரு விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்காக நீங்க செகண்ட் கேட்டகிரியில எழுதியோ அல்லது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி ஆப்வியஸா நீங்க ஜேஆர்எஃப் பாஸ் பண்றீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த 2 கேட்டகிரிஸையும் கிடைக்கக்கூடிய நெட் சர்டிபிகேட்டுக்கு இந்த 1 இயர் வேலிடிட்டின்ற கணக்கு கிடையாது. நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தாராளமா லைஃப் லாங் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நெட் சர்டிபிகேட் இஸ் வேலிட் ஃபார் லைஃப் டைம், ஒன்லி ஃபார் பிஹெச்டி அட்மிஷன்ஸ் 1 இயருக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன சினாரியோ இப்ப அப்படின்னா, இது எல்லா யூனிவர்சிட்டிஸும் இன்னும் அடாப்ட் பண்ணல. சில யூனிவர்சிட்டிஸ் இன்னமுமே அவங்களுக்குன்னு தனியா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இந்த கேண்டிடேட்ஸ் இந்த லாஸ்ட் ஜூன் 2024 கூட எடுத்திருந்தாங்க. பட் திஸ் வில் சேஞ்ச் அப்கமிங் டேஸ் சீக்கிரமாவே சேஞ்ச் ஆயிடும். மோஸ்ட்லி டிசம்பர் 2024 செஷனுக்கு யூஜிசி நெட் கோர்ஸை வச்சு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்துப்பாங்க பிஹெச்டிக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவு நீங்க ஜாயின் பண்றீங்க, டிசம்பர் 2024 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாயின் பண்றீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ தட் யூ ஸ்டார்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஏன்னா யூஜிசி நெட்டோட ஸ்கோரை வச்சு தான் உங்களால் உள்ளேயே போக முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்க சீக்கிரமாவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டிசம்பர் எக்ஸாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போற இந்த ஜேர்னில உங்களுக்கு ப்ரொஃபசர் அகாடமியோட கைடன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட்டுக்கு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ் ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நம்ம பேப்பர் 1 தனியா ஆஃபர் பண்றோம், பேப்பர் 1 பிளஸ் பேப்பர் 2 கம்பைண்டாகவும் கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். அண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பேட்ச் பேப்பர் 1 5 பிரிண்டட் புக்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து சென்ட் பண்றோம் கோர்ஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு சீக்கிரமா ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களால போர்ஷனை முடிச்சுட்டு ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து பண்ண முடியும். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல நம்மளுக்கு கண்டிப்பா காம்படிஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சைட் வந்து ஹானோ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த அதர் சைடு பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கும் யூஜிசி நெட் மேண்டேட்டரி ஆகிறதுனால வருஷா வருஷம் இந்த நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ ரைட் த எக்ஸாம் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங். லாஸ்ட் செஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 லாக் பீப்பிள் ஹட் அப்ளைட் ஃபார் த எக்ஸாம், கிட்டத்தட்ட 9.5-10 lakh பீப்பிள் ஹட் ரிட்டன் த எக்ஸாம் ஆல்சோ. ஸோ வர வர நம்மளுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ குவாலிஃபை பிஃபோர் யூ நோ எனி சேஞ்ச் ஹேப்பன்ஸ் இந்த ஃபியூச்சர். ஸோ சீக்கிரமா குவாலிஃபை பண்ணிடுறது உங்களுக்கு கேஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் யாராவது பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க இல்ல பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு யூஜிசி நெட் எக்ஸாம்
பிஹெச்டி அட்மிஷன்ஸ்க்கு மேண்டேட்ரி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமே வந்து தெரியல. ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் தம், அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. அண்ட் நம்ம கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து விசாரிச்சுக்கோங்க. அண்ட் அப்கமிங் டிசம்பர் 2024 செஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட் என் சார்பா அண்ட் ப்ரொஃபசர் அகாடமி சார்பா. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, சூப்பரா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.